வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 14/8/2021 சனிக்கிழமை இன்றைய மாலை முக்கிய செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரை காந்தி மியூசியத்தில் நாளை சிறப்பு கண்காட்சி தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து இந்தியாவுடனான டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து கேப்டன் ஜோ ரூட் மற்றும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் மட்டுமே சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்துவதாக முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் விமர்சித்துள்ளார். ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுவதற்காக டோனி மற்றும் ரைனா உள்ளிட்ட சிஎஸ்ஏ வீரர்கள் இன்று துபாய் சென்றுள்ளனர். அவினாஷ் கேசர் கோயிலிற்கு உட்பட சுந்தரமூர்த்தி நாயனார் கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூஜை விழா சனிக்கிழமை இன்று சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டில் 200 ஆண்டுகள் பழமையான பஞ்சலேக விநாயகர் சிலையை போலீசார் கைப்பற்றினர். சிலை திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரத்தில் நடைபெற உள்ள ஐபிஎல் போட்டியில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வீரர்கள் இன்று பங்கேற்க உள்ளனர். தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவில் உள்ள 7 தோட்டங்களுக்கு முறையான கொரோனா பரிசோதனை சான்றிதழுடன் ஆண் பெண் தொழிலாளர்கள் சனிக்கிழமை வேலைக்கு சென்றனர். இளையங்குடியில் சனிக்கிழமை சந்தைக்கு வந்த பெண்ணிடம் முதியோர் உதவித்தொகை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி அவரிடமிருந்து தங்கச்சங்கிலியை மாற்றுத்திறனாளி நபர் பறித்து சென்றது சம்பவம் நடந்துள்ளது. ரஜினிகாந்தின் அண்ணாத்தே படத்தில் நடிகர் அபிமன்யு சிங் நடிக்கவிருப்பதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இன்று அறிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதே மாதிரி டெய்லியும் நீங்கள் காலையிலையும் மதியமும் மாலையும் இரவும் என 4 நேரங்களில் நடக்கூடிய தலைப்பு செய்திகளை தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.